அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஏது மடமையாகும் இந்த கேள்விக்கான விடையை இந்த திருக்குறளில் காண்போம் காண்பதற்கு முன்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பால் அறத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல் ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி திருக்குறள் எண் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர் மடவார்க்கண் உண்டு திருக்குறள் எண் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு அதாவது உடமைனா செல்வம்னு அர்த்தம் உடைமை மடமை அப்படின்னு ரைமிங்காக கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு விளக்கம் செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் அது செல்வ நிலையில் உள்ள வறுமை நல்ல செழிப்பாக இருக்காங்க ஆனாலும் வறுமையாக அவங்க வெளி போ வெளி தோற்றத்தில் அவங்க வாழறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் கொடுக்காம மற்றவங்களுக்கும் சாப்பாடு தராமல் எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் இருக்கிறது வந்து ஒரு ஆகும் இன்னதான் செல்வம் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி வறுமையாக வந்து வெளிக்காட்டுறது காட்டுறது வாழறது வந்து அறியாமை அவங்க அவங்கள தான் மடமை தான் மடமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க தான் மடமையானவங்க டு டேர்ன் ஃப்ரம் கெஸ்ட் இன் penury தோ வேர்லி goods abound இட் இஸ் சென்ஸ்லெஸ் ஃபாலி ஒன்லி வித் த senseless சென்ஸ்லெஸ் senseless, senseless found அதாவது விருந்தோம்பல் கொடுக்காம செய்யாமல் சரியாக உபசரிக்காமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பொய்யான வாழ்க்கை வாழறவங்க அவங்க வாழறதே வந்து மடமையானது சென்ஸ்லெஸ் அவங்க வந்து மடமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வறுமையாக தோற்றமளிக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா செல்வத்திலும் வறுமையா இருக்கிறது வந்து மடமை அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க